வித்தியாசமான வேலை வாய்ப்புகளில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி பிராண்டிங் மேனேஜர். பிராண்டிங் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பிராண்டிங் மேனேஜர்னால் என்ன? ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ஒரு பொருள் வந்து நம்ம விற்பனை பண்ணுறோம் அப்படி அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணும். அந்த பிராண்டு க்ரியேட் பண்ணுறது வந்து அதாவது அதுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமர் மனசில் வந்து அந்த பொருளை பற்றி மிகவும் சிறப்பாக பதிய வச்சு அவங்க தொடர்ந்து அதை வாங்கக்கூடிய தூண்டுதலை உருவாக்குறது தான் ஒரு பிராண்ட் மேனேஜரோட பணி. இவர் வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் வித்தியாசப்பட்டு இருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேல்ஸ் மேனேஜர்லாம் டார்கெட் இருக்கும், இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு அதே மாதிரி புதுசாக ஆர்டர் பிடிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்னாலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து புது புது விளம்பர யுக்தியெல்லாம் கடைப்பிடிச்சி பல இடங்களுக்கு போய் அந்த வியாபாரத்தை வந்து ஸ்திரப்படுத்தணும். ஆனால் பிராண்டிங் மேனேஜர் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ண, ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கொள்கை ரீதியாக வேலை செய்வார். கொள்கை ரீதியான இந்த பொருள் வந்து அந்த கஸ்டமர்ஸ் மனசில் வாடிக்கையாளர் மனதில் பதியணும். அது எப்படி பதிய வைக்கிறது? ஒரு விளம்பரம் கொடுத்தா அந்த விளம்பரத்தில் யுக்தி எந்த மாதிரி ஆலோசனைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு பலவித அட்வர்டைஸ்மெண்ட், திடீர்னு ஸ்ட்ரீட் கேம்பெயின் பண்ணுவாங்க. அந்த கேம்பெயின் பண்ணும்போது எப்படி பண்ணால் மக்களுக்கு அது எடுபடும், அந்த மாதிரி வந்து அந்த மக்கள் மனதில் பதிய வச்சு அந்த பிராண்டை தொடர்ந்து வாங்க தூண்டுறது, அதுதான் இந்த பிராண்டிங் மேனேஜரோட ஒர்க்கு. அதனால் இந்த பணி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், நிறைய க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அப்போ வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை பண்ண முடியும், அவருடைய க்ரியேட்டிவ் டேலண்ட்ஸ்லாம் அதில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பணி. ஸோ அதனால் இந்த பணிக்கு வர விரும்புகிறவங்க வந்து இந்த பணியில் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற சாதாரண பணிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர்லாம் அவங்க ருட்டீனாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு புதுமையான யுக்திகளை கடைபிடித்து பண்ணுறதுனால இது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு விருப்பப்படுறவங்க எனி கிராஜுவேட்டே போதும் அவங்க. ஆனால் அதில் வந்து அவங்க ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்கணும், அப்போ தான் பிராண்டிங் மேனேஜராக வர முடியும். அதான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி நாலேஜ் இருக்கணும், அந்த விற்பனையிலையோ மார்க்கெட்டிங்லேயோ அவங்க இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது பிராண்டிங்கில் வரும்போது அவங்க இன்னும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு விற்பனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கமும் கிடைக்கும். இந்த பிராண்டிங் மேனேஜர் பார்த்திங்கன்னா சம்பளங்கள் வந்து 50,000-60,000 அதுக்கு மேற்பட்ட சம்பளங்கள்லாம் கூட இருக்குது. இது இந்த உத்தியோகத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பாக செயல்படுறது வந்து அவங்களுக்கு பிடித்த மாதிரி செயல்பட முடியும்.